இங்கே எல்லாரும் டீ குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாராவது டீ குடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? டீ குடிக்காதவங்க கூட கை தூக்குங்க. டீ குடிக்கிறவங்க கை தூக்குங்க. டீ குடிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஐ திங்க் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும். ஆ ரைட், ஓகே, ஃபைன். அப்போனா பேசுறதுக்கு ஏதோ சப்ஜெக்ட் இருக்கு. டீ குடிக்காத இடத்துல நான் டீயை பற்றி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். சி, டீன்னொன்னே நம்ம ஊரில் தான் டீன்னா கடைக்கு போனாலே அதில் ஒரு டீலே நாலாக டிவைட் பண்ணுவோம், சரியா? அதுதான் நம்மளோட கலாச்சாரமே. ஸோ வி டிவைட் எவ்ரி திங். ஒரே டீயை அப்படியே கல்ப் அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் கட்டிங் சாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ 1/2, 1/3, 1/4 சம்டைம்ஸ் பசங்க வந்து நாக்கில் தடவுற அளவுக்கு கட்டிங் போட்டுருவாங்க, பை போட்டுருவாங்க. சி, இந்தியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை தேடுற இந்த இளைஞர்கள் அவங்களுக்கு படிச்சுட்டு தொழில் பார்க்கணும் இல்லைனா ஒரு வியாபாரம் பண்ணும் அப்படின்ற அந்த சிந்தனை வரவே மாட்டேங்குது. ஏன்னா மாத சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிற நம்ம இளைஞர் சமுதாயத்தில் இந்த மாதிரியான கடைகள்லாம் சின்ன சின்ன பெரிய கடையாக இருக்கணும்னு அப்படி அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடைகள் ஆரம்பித்தாலே இன்றைக்கி வியாபாரம்லாம் நிறைய கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் பசங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயில முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய தொழில்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்து இப்போ இருக்க சமுதாயத்தில் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ அதனால் இந்த கில்லி சாய் ஒரு பெரிய வியாபாரத்தோட க்ரீன் இனிஷியேட்டிவ் அதான் அதில் போட்டிருக்கிறது. க்ரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்னென்னா, இன்றைக்கி சுற்றுச்சூழல்லாம் மாசுபடுறதுனால இவங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் இந்த சாயை விற்கிறாங்க. ஸோ அதனால் சிந்தனையோடு சேர்த்து டீ கொடுக்கறதுனால இது ஒரு சிந்தனை டீன்னு எடுத்துக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.